வெல்கம் டு குக் வித் ப்ரீஜை. இன்றைக்கி நம்ம புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம 5 வகையான பொரியல் பண்ணி உப்பு பருப்பு ரசம் வடை பாயாசம் பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற காய் எல்லாமே நம்ம குட்டி கார்டனில் கிடைச்ச வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால் நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பட்டர்நட்டு ஸ்குவாஷ் பொரியல் பண்ணிடலான் இருக்கேன். அப்புறம் அவரைக்காய் வந்து ஒரு 6-7 தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாக பொரியல் பண்ணி சாமி கிழமை வச்சுக்கலாம். அது போக தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது, நம்ம இன்றைக்கி சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற பிளேட்டில் வந்து வாழைக்காய் கொத்தவரங்காய் கோவக்காய் இருக்குது. வாங்க நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், பசங்க ரெண்டு பேரும் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி, நம்ம கடகடன்னு நம்ம எல்லா காயும் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமையல் எல்லாமே முடிஞ்சுது. எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எனக்கு சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தக்காளி ரசம், அப்பளம், பருப்பு வடை, அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஸோ இவ்வளோ தான் வந்துச்சு. உப்பு பருப்பு, பட்டர்நட்டு ஸ்குவாஷ் பொரியல், வாழைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் விளைஞ்ச 3 காயையும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை நமக்கு ரொம்பவும் ஸ்பெஷல் தான். ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் பண்ணேன். நான் வெல்லம் போட்டிருக்கிறதுனால லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்புறம் தயிர் இருக்குது. பசங்களும் எல்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இப்போது சாமிக்கு படையல் போட்டுடலாம். நம்ம பண்ணது எல்லாமே ஒரு இலைய வச்சு சாமிக்கு படையல் போட்டாச்சு. விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. என் பசங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படா இலையிலேருந்து அப்பளத்தை எடுக்கலான்னு. இந்த புரட்டாசி சனிக்கிழமை வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.